ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பற்றின டெமோ பார்ப்போம். இது என்னென்னா பேர்டு லெக் செயின், அதாவது ஈஸி லெக் செயின் சொல்லுவாங்க. இது எதுக்காகனா டேர்ம்டு பேர்டுக்காக பர்டிகுலராக யூஸ் பண்ணுறது. மோஸ்ட்லி இது வந்து ஒன்லி டேர்ம்டு பேர்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, வைல்ட் பேர்டுக்கு யூஸ் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. இது வந்து டேர்ம் பேர்டுக்கு யூஸ் பண்ணுற பேர்டு லெக் செயின். நம்ம இதை பற்றி பார்ப்போம், ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த லெக் செயினில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பகுதி என்னென்னா இந்த ரிங்கு. இது இந்த ரிங் வந்து பேர்டோட காலில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற ரிங்கு. அப்புறம் இந்த ஹூக்கு, இந்த ஹூக் வந்து நம்ம ரிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம இந்த செயின் யூஸ் பண்ணுற பட்சத்தில் இந்த ரிங்கை பேர்டு காலில் போட்டுட்டு வேண்டாங்கிறப்போ அந்த ஹூக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு ஹூக் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஃபுல் செயினை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். ரிங் வந்து பேர்டோட காலில் விட்டுடலாம். எவ்வளோ நாளைக்கு வேணுமோ அது ரிங் வந்து நார்மல் லெக் ரிங் மாதிரி இந்த ரிங் வந்து அதோட காலில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த ரொட்டேட் ஆகிற ஒரு பேரிங் மாதிரி, இதுக்குள்ளே பேரிங் மெக்கானிசம் இருக்கும். இது வந்து நமக்கு ரொட்டேஷன் கொடுக்கும். பேர்டு சப்போஸ் பர்ச்சில் உட்காந்துருக்கும் போது ரொட்டேட் ஆச்சுன்னா இந்த செயின் வந்து சிக்கு போட்டுக்காது, அது வந்து மாட்டிக்காது. இந்த எண்டுலேயும் பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு ரொட்டேட் ஆகிறதுக்கு ஒரு பேரிங் டைப் ஸ்வெவல் இருக்குது, ஓகேங்களா? இதில் வந்து நம்ம பேர்டு ஸ்டாண்டில் இருக்கும்போது சேஃபாக இருக்கும், அந்த பர்பஸ்க்காக இருக்குது. அப்புறம் இந்த எண்டில் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ரோப், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரோப்பு. இது வந்து பர்ச்சோடு அட்டாச் பண்ணிக்கலாம். செயின் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செயின், இது வந்து ரஸ்டிங் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது, ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த லெக் செயினை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பார்சலில் நமக்கு வர்ற ரிங்கு வந்து லெக் செயின் வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் இருக்கிற அந்த ரிங்கை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பேர்டோட காலில் போடுற மாதிரி இருக்கும். அது என்ன ப்ரொசீஜர்னு பார்க்கலாம். இந்த ஹூக்கை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி ரிங்கு தனியாக வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துகிட்டு நமக்கு ரெண்டு பிளேயர் தேவைப்படும், ரெண்டு கட்டிங் பிளேயரோ இல்லை ஒரு கட்டிங் பிளேயர் ஒரு நோஸ் பிளேயரோ தேவைப்படும். முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஒருத்தரோட ஹெல்ப்பு கேட்டு எடுத்துக்கிறது நல்லது. ஒருத்தர் வந்து பேர்டு ஹோல்டு பண்ணிக்குவாங்க, இன்னொருத்தர் வந்து இந்த இதை வந்து பெண்ட் பண்ணி பேர்டோட காலில் போடுவாங்க. பாருங்கள், நான் ஒரு பிளேயரில் பிடிச்சிட்டேன், ஒரு பக்கம் கட்டிங் பிளேயர், இப்போ நோஸ் பிளேயரில் பிடிக்கிறேன். பிடிச்சிட்டு இந்த வாஷர் மாதிரி ஒன்று இருக்கும், அதை பெண்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள், ஓகேங்களா? சைடில் பெண்ட் பண்ணணும், மேலே கீழெல்லாம் பெண்ட் பண்ணக்கூடாது. சைடில் பெண்ட் பண்ணிங்கன்னா கேப் வந்துடும். அந்த கேப்பில் இந்த ரிங்கை அப்படியே ஸ்லைட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த லெக் ரிங் அப்படியே வெளியே வந்துடும். பாருங்கள், பாருங்கள், ஓப்பன் பண்ணிக்கிட்டேன், ஈஸி தான். லெக் ரிங் வெளியே வந்துருச்சு, ஓப்பன் ஆகுது, ஓகேங்களா? இப்போ இந்த ஓப்பன் க்ளோஸ் ஆகும் பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இதை வந்து பேர்டோட காலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணோமோ அதே மாதிரி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு போல்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பேர்டோட லெக்கில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த போல்ட்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு வாஷர் நான் போடுறேன் பாருங்கள். எந்த மாதிரி நம்ம பழையபடி நம்ம அந்த எப்படி ரிமூவ் பண்ணமோ அதே மாதிரி போடணும். வாஷர் பாருங்கள், அதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிளேயர் வச்சு அதே மாதிரி சேஃபாக க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஹூக் போட்டால் வேலை முடிஞ்சுது. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு பிளேயரில் பிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு பிளேயர், ரெண்டு பிளேயர் தேவைப்படும், ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஓகேங்களா? அது ஈஸியாக பேர்டுனால் வளைக்கக்கூடாதுங்கிறக்காக ஸ்ட்ராங்கான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. இப்போது அதை க்ளோஸ் பண்ணியாச்சு, ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகணும். ஒன்ஸ் அகேன் நம்ம மறுபடியும் க்ளோஸ் பண்ணி காட்டுற பாருங்கள். பிளேயரில் நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன், நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணுறேன். இப்போது கட்டிங் பிளேயரில் ஹோல்ட் பண்ணுறேன், இப்போ நோஸ் பிளேயரும் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி லைட்டாக பெண்ட் பண்ணுறேன். இது சரியாக அந்த வீடியோவில் வரல, சென்ட்ராகல, சாரி. பாருங்கள், இந்த மாதிரி பெண்ட் பண்ணுறேன், ஓகேவா? பெண்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். பழையபடி எப்படி நம்ம இருந்து ஓப்பன் பண்ணுற கூட எப்படி இருந்ததோ அதே மாதிரி பண்ணிவிட்டு, ஓகேங்களா? பண்ணால் வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். இது வந்து பேர்டோட காலில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஓகேங்களா? இதில் வந்து அந்த ஹூக்கு போட்டால் வேலை முடிஞ்சுது. ஹூக்கு இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேர்டை வந்து பர்ச்சில் இல்லை பேர்டு ஸ்டாண்டில் நம்ம விட்டுடலாம், ஓகேங்களா? இதில் மறுபடியும் நான் ஹூக்கு ஃபிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், ஜஸ்ட் அந்த செயினில் இருக்கிற ஹூக் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணிடுங்க. நான் லாக் பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோதான், லாக் பண்ணியாச்சு.
இப்போ வந்து செயின் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு எண்டில் நமக்கு ஒரு ரோப்பில் பெரிய வளையம் மாதிரி ஒன்று இருக்கும். அதை வந்து பெர்ச்சிலேயோ இல்லை கேஜ்லேயோ எங்கேயாவது நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து நம்ம கையிலேயே ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து த்ரெட் இருக்கும், ஓகேங்களா? இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரோப், இது நல்லா சாலிடான குவாலிட்டி. பாருங்கள், இது ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேஜ்லேயோ பெர்ச்சிலேயோ எது வந்து பேர்டுக்கு சௌகரியமாக இருக்கும் அதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். பாருங்கன்னா ஒரு வுட்டன் ஸ்டிக்கில் நான் அது இப்போ ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் அதுக்கு மேலே நீங்கள் போட்டுட்டு ஒரு லூப் மாதிரி போட்டுட்டு சும்மா எப்படி ஓப்பன் பண்ணிங்களோ அதே மாதிரி ரொட்டேட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. இது நல்லா ஒரு 10-15 ரொட்டேஷன் போகும், அதனால் ஈஸியாக கழண்டெல்லாம் வராது. ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி, ரெண்டு எண்டுமே கழண்டு வரக்கெல்லாம் சான்ஸ் இல்லை, ஓகேங்களா? அதனால் ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிரும், யூஸ் பண்ணுறது ஈஸி. ஒன்ஸ் ஃபஸ்ட்டு ரிங்கு காலில் போடுறது மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஒன்ஸ் போட்டுட்டால் அப்புறம் நீங்கள் கழட்டி மாட்டுறது ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.